ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் உங்கள் முஸ்தபா ஃப்ரம் ட்ரிபிள்எம் எஜுகேஷன். பார்த்துருக்க டாபிக் சிம்பிளிஃபிகேஷன் சுருக்க பார்த்துட்ருக்கோம். அந்த ரிலேட்டடான வீடியோஸ் அதாவது இந்த டாப்பிக்கோட ரிலேட்டிவாக வந்து சில வீடியோஸ்லாம் நான் ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க கீழே இருக்க லிங்க் மூலமாக பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனடியாக வந்து கிடைக்கும். சரி, ஓகேங்க, இந்த சம் பார்க்கலாம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா பாருங்களேன். ஸோ இது வந்து முதல்ல பாருங்கள், 63 ப்ளஸ் 34 சரிங்களா, மைனஸ் 25 மைனஸ் 4 ப்ராக்கெட் இருக்குது. இங்கே ஹோல் ப்ராக்கெட் மைனஸ் 9, மறுபடியும் ஒரு பெரிய ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் இருக்குது. இதை நம்ம சுருக்கணும். இங்கே பாருங்களேன், இப்போது வழக்கம் போல் வந்து இங்கே ஆட் பண்ணணும், அப்புறமா வரிசையாக போகக்கூடாது இல்லையா. ஸோ எப்போவுமே இந்த மாதிரி கொடுத்துட்டு, ஸோ ப்ளஸ் பண்ணுங்கள், ஆட் பண்ணுங்கள், டிவைட் பண்ணுங்கள், செப்பரேட் பண்ணுங்கள், எப்படி இந்த மாதிரி மாடலில் கேட்டாலும் நம்ம வந்து பின்னாடியிலேருந்து போடலாமா இல்லை முன்னாடியிலேருந்து போகலாமாங்கிறத பண்ணக்கூடாது. இதுக்கு என்னங்க மெத்தடு, போர்டு மாஸ் மெத்தடுன்னு இருக்கு இல்லையா, போர்டு மாஸ் மெத்தடு தான் நம்ம யூஸ் பண்ணணும். என்னென்னா ப்ராக்கெட் ஆஃபு, இங்கே டீனா டிவைடு, மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்டு. ஸோ அதாவது என்னென்னா, ஸோ இந்த மெத்தட் பிரகாரம் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இங்கே பாருங்களேன், இப்போ ப்ராக்கெட் தானே, அப்போனா ப்ராக்கெட் ப்ராக்கெட் பாருங்கள், எத்தனை ப்ராக்கெட் இருக்குது. இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட் இருக்குது சரிங்களா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி சம் வந்தால் நடுவில் சின்ன ப்ராக்கெட்லேருந்து தான் நம்ம ஆரம்பிக்கணும். ஸோ இப்போது இங்கே ஒரு ப்ராக்கெட், அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட், அதுக்குள்ளே ஒரு ப்ராக்கெட்னா அப்போ உள்ள சின்ன ப்ராக்கெட் என்ன இருக்குது, இது தான். ஸோ அப்போ இங்கேருந்து நம்ம ஆரம்பிக்கணும் சரியா. ஸோ அப்போ இங்கே பாருங்கள், 63 ப்ளஸ் 34 மைனஸ், இங்கே நீங்கள் மைனஸ் பண்ணினா என்ன வருங்க, 21 அவ்வளோதான் சரிங்களா. ஓகேவாங்க. ஸோ அதுக்கப்புறம் மைனஸ் 9 அவ்வளோதான். ஸோ மறுபடியும் இங்கே சுருக்கணும். என்ன சுருக்கணும், ஸோ உள்ளுக்குள்ளே இருக்க ப்ராக்கெட் இதை வந்து நம்ம முதல்ல சுருக்கிட்டு தான் வரணும். அப்போ இதில் எப்படி முதல்ல ஆட் பண்ணலாமா இல்லை செப்பரேட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாமானா, இங்கே என்ன இருக்குது, முதல்ல ஆட் தான் இருக்குது. ஸோ அப்போ முதல்ல ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ 97 மைனஸ் 21 ஓகேங்களா. ஸோ இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, மைனஸ் 9 வெளியில் ஒரு ப்ராக்கெட் இருக்குது ஓகேவாங்க. இப்போ பாருங்கள், 97 21 போச்சுன்னா 76 மைனஸ் 9 கழிச்சிங்கன்னா என்ன வருதுங்க, 67 அவ்வளோதாங்க. இதுதாங்க ஆன்சரு. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸு, ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க.